தந்தவா என்னடேங்கடாக்கா இல்லையா. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமா இருக்கோம்னு சொல்லி முதல் கடவுள்கிட்ட வேண்டிக்கொள்றேன். இப்போ வந்து இப்போ சரியா இருட்டு நேரத்தில் இந்த கடவுள் எடுக்கிறேன். சென்னதி கோயிலுக்கு போய் வரேன். போய் வந்து இன்றைக்கு நிறைய வேலையை வெளி வேலையை ஸ்கூலில் போ பிரிண்ட் எடுக்கணும் அதே தாண்டி நான் போய் இப்போ தான் வந்து நின்று வீட்டில் ஒரு வேலையாக செய்துருக்கிறேன். நிறைய அசாத்தியமாகலும் வந்து அவையல் படிக்கிறதுக்கு வலிக்கிட்டு போட்டினான் அதையே அனுப்பியாச்சு. இப்போ வந்து அதை சொல்லிட்டு போகிற அழகுமையா இப்போ தோசை செய்து வைக்கட்டான் தினக்கு. இப்போ நான் வந்து தோசைக்கும் அதிகமாக போட்டு வைக்கல, போட்டால் தான் நான் தோசை செய்யணும். அதாவது தோசை இல்லை தோசை போட மாமான்னு சொல்லிவிட்டு போகிறேன். தோசையும் சம்பளம் அம்மா செய்து வைங்கன்னு சொல்லி இப்போ வந்து நான் வந்து ரெடிமேட் தோசை தான் செய்ய போகிறேன். அந்த என்ன சொல்கிற சார் அம்மா தோசை, அம்மா தோசை தான் செய்ய போகிறேன். அதோட வந்து இரவில் இரவு இப்போ இந்த நேரத்தில் சாப்பாடும் செய்யணும், வேறு வேறு சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் இருக்குது, அதுகளையும் சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ ஆரம்பம் மாவெல்லாம் அங்கரைச்சி வச்சு போட்டு டீ குடிச்சிட்டு இந்த சாப்பாடை செய்து சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அதையும் செய்வோம் வாங்கோ. அம்மா தோசைக்கு மா வாட்ட தேவையில்லை, சாரி அவிக்க தேவையில்லை. வாட்டுறது சொல்கிறதோ அவிக்கிறது சொல்லி ஒரு மாறி மாறி சொல்கிறேன் அப்படிங்க. அப்புறம் பச்சை மாவு இதெல்லாம் செய்ய போகிறோம், நான் நரிக்க போகிறேன். மதியம் சமையக்காட்டிக்கு வந்து கறி இரவு சாப்பாடுக்கு புட்டை வச்சா கறி வைக்கணும், பொரியல் செய்யணும் அப்படி இருக்கு. தோசைன்னு சொன்னால் அப்படி இல்லை, ஒரு சம்பல் செய்தால் காணும். இப்போ மற்ற தோசைன்னு சொன்னால் அவைய சாம்பார் கட்டுக்கணும் அறிவினம். இப்போ ரெடிமேட் அம்மா தோசைன்னு சொல்லி சொன்னால் அது சொன்ன சம்பளம் எடுத்து தாங்க உண்டு. இப்போ வந்து ஈஸியாக செய்யலாம், பெரிய வேலையும் இல்லை, டக்குன்னு கரைச்சி விடறியா சொல்கிறது. கொஞ்சமாக மஞ்சள் சேர்ப்போம், மஞ்சள் உப்பு. இது வந்து அம்மா தோசை வந்து பாலில் கரைக்கலாம், இளநீரில் கரைக்கலாம், பச்சை தண்ணியிலையும் கரைக்கலாம். கரைச்சி வச்சுட்டு அப்புறம் தோசை சுடையக்கில் வந்து தாளிச்சு போட்டுட்டு தோசை சுடலாம். நான் வந்து தோசைக்கு தாளிச்சு போட்டால் அச்சா தேவைகளுக்கு பிடிக்குது இல்லை, அது தாளிக்கிறத தவிர்த்தியும் சாப்பாடு போகணும்னு சொல்லிடுறேன். அதை நான் தாளித்து போடாமல் இப்போ சும்மாவே தோசையாக சொல்ல தோசை செய்ய போகிறேன். பச்சை மிளகா சாம்பல் அந்த கிடைக்கப்போ நல்லா கலந்து போட்டு இளநிய விடப்போம். இளநிய அப்படியே விட்டால் சரி தும்பெல்லாம் போயிடும். வடித்து போட்டு இளநியோடு சேர்த்து நீ தண்ணி விட்டு கலப்போம். எங்களுக்கு அளவாக தானே இதை வச்சா படம் மட்டும். பச்சை மாவு வந்து கட்டியாக இருக்கும், கட்டி விடாமல் நல்லா கலந்துருக்கும். தோசமாக கலந்தாச்சு. உடனே சொல்லணும்னு சொல்லாமல் அவையல் இப்போ தான் படிக்க போனேன் அவையல். இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரம் பச்சு போட்டு கொஞ்சம் வேறு வேலை அடகு அந்த வேலையை பார்த்து போட்டு சுடுவோம். மூடி வச்சு விடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. நான் இந்த குசினிகளை நிற்க பின்னுக்குறால் சத்தம் போட்டுட்டே இருக்குது, வந்து பக்கத்தையே இருக்கட்டாம். நான் நேற்றும் சாப்பாடு செய்கிறதோ அதில் கொண்டே வச்சு தான் சாப்பாடு செய்து செய்து பார்த்து கொண்டு வந்தனால் நெடுக்க போய் நிற்கலாது. ஆரன் உங்களுக்கு கொண்டே காட்டுருப்பாருங்க. அகலம் வரிசாதான் ஒரே இரவு நேற்று இரவிலேருந்து அழுது கொண்டே இருக்கணும். தங்களை பக்கத்தை உணர்ந்து விடையிலையா மக்கள் அவாவை விடையிலையா. இப்போ கத்தி கொண்டா நிற்கிறான். அந்த டிப்ளேலியா சுடனி கொதிக்கட்டுக்கும் போய் பார்த்து கொண்டு வருவோம். என்ன என்ன ஏ நர்சரிக்கு போகாமல் இருந்து காவ பாவம். நாங்கள் இருக்கிற சாப்பாடு எல்லாம் போட்டாச்சு, வேண்டாமா சாப்பாடு இல்லாமல் எனக்கு சாப்பிட மாட்டேனா இருக்கட்டாமா காவலுக்கு இருக்கட்டாமா. அதில் நேற்று தான் கொண்டு வந்தேன் நாங்கள் அகலுக்கு அப்பப்பா கொடுத்தது. சாந்தடி அப்பா வந்து
கொடுத்தது. வேலைக்கே கொண்டு கூட்டிட்டு கொண்டு போங்க கொண்டு போங்கன்னு சொல்லி கொண்டு போக இல்லை, நீர் தான் நீரம் கிடைச்சது. கொண்டு வந்தால் இப்போ என்ன புதுசு தான் ஆளுக்கு, அங்கே வந்து தாயை விட்டுட்டு வந்துட்டா. அப்போ ஒரு தரம் இல்லையென்று போட்டு இல்லை இஞ்சி அழுது கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் அளவிடவே இல்லை, அளவிட கொஞ்சம் கத்தவே நாங்கள் ஓடி வந்து வெளியில் மாறி மாறி வெளியில் போகிற கோயிலுக்கு போயேன். சாந்தன் வந்து இதில் ஒரு ஆள் காவலுக்கு விட்டுட்டு தான் போ வந்து எங்களை கொண்டே விட்டுட்டு கூட வந்தது. என்ன பாவமாக இருக்குது அழுகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இருக்க பேசாமல் இருக்கிறா பாருங்க. இப்போ வெளியில் போகணுன்னுடா சரி கற்று தான் பெரிய காத்துல அம்மாண்டு கூப்பிட்டு நிற்கிறா. பேச்சாமல் இருக்கிறீங்களே, பேச்சாமல் இருக்கிறீங்களே, ஆ அழக்கூடாது. அண்ணாக்கள்லாம் படிக்க போடுவாங்க வருவாங்க, அவைதான் மந்திருந்து தடவி கொண்டு அகல மேசம் தடவின வடிவாங்க. இந்த நேரம் அம்மா அழுகுதம்மா அழவிடாதேம்மா, பக்கத்தில் கொண்டு படுக்க வைக்கட்டாமா, வீட்டுக்குள்ளே என்னால் கொண்டு போகிறது நான் என்ன அப்படி இல்லையா இதெல்லாம் இருக்க போகணும். நீங்கள் வந்து வந்து பார்த்துட்டு போங்க. உண்டு இதுங்கோ நான் சாப்பாடு தான் செய்து போடுவாரன் அழக்கூடாது. என்ன கதவை சாத்தையில நாங்க பேர் வைக்கல, பேர் வச்சுட்டானே அது குட்டி. என்ன பேர் வச்சது? மீனுக்குட்டி. மீனுக்குட்டி இல்லை பாருமா. கொஞ்ச நேரம் உள்ளு போய் கதவு சாத்தோட சரி கத்த பாவமாக இருக்கும், நல்லா கத்துது. இப்போ சொட்டு கத்தும் ப்ரோ உள்ள கதவு சாத்தே இல்லை சாத்தி போட்டோம்னு சொன்னால் சரி ஆள் கத்துற கத்துற துண்டி எல்லாம் சரி அவசரம் எனக்கு காதே வெடிக்கிற மாதிரி இருக்கிறோம். அந்தளவு கத்துதான் கதவு அவைக்கு அழுக வருது. ஆள் வந்து நிற்கிறா வாசலில் வந்து இப்போ என்னை கூப்பிட்டு பார்த்துட்டு திரும்பி போகிறா. இப்போ குழையெல்லாம் சாணம் கட்டுது. அப்போ விட்டா போய் நிற்கிறா இல்லை குள்ள சாப்பிடு. ஆளை பாருங்க கத்தி கேட்குது. இந்தா உள்ளுக்கு வந்துட்டேனா நான் என்ன செய்ய கத்துது. இப்போ சாப்பாடை செய்து கொடுக்க போய் கொஞ்சம் நேரம் பண்ணுறது முன்னாடி இருப்போம். சம்பல் வச்சம்பள சம்பல்லாம் நிறைய போகிறோம். என்ன நானும் நிற்கிறேன் வாரன் சும்மா கத்த கூடா. ஈஸிதான் நம்ம பிடிச்சி சுற்றி கொண்டு சரி சில நேரம் கலாண்டு போடும் மற்றெல்லாம் கலாண்டு போயிருக்கும். இந்த தோசை கையில் வந்து அம்மா கொண்டு வீட்டை கொடுத்து விடுறாங்க. தோசை சொல்கிறது இரும்பு கையில் சரியான சாரம் அது கொண்டு வந்து தெரியல. மண்கள் மண் தோசை கையில் எடுக்க அதில் வந்து ரொட்டி பழகப்படுத்தி கொடுத்தா அதில் சுடலாம். அதனால் இப்போ வந்து சாந்தம் வீட்டிலேருந்து கொண்டு வந்து இந்த தோ இந்த இதில் தான் இது என்ன பேர் கூட எனக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து இது நல்லா சரியான ஊட்ட இரும்பு மாதிரி இதெல்லாம் இப்போ தோசை சுட போகிறேன். அது இப்போ முதலாவது சுட போகிறேன். துணியும் அதுவரைக்கும் ஊற்றிக்கொண்டே நிற்கும் சிந்தும் சிந்தும். இந்த தோசை காலம சாப்பாடு செய்து போட்டு துளைச்சிட்டு போகிறது ஒரு சாஃப்டாக இருக்காது நல்லா சாஃப்ட் வரும். அதான் பாலில் உழைச்சா நல்லா சாஃப்டாகவும் வரும். இது கொஞ்சம் உடனே அரை மணித்தையான மச்சனை நாங்கள் கரைச்சி அரை மணித்தையான மச்சு தான் செய்கிறோம். மெட்ட வேலையை முடிச்சு போட்டு சம்பளெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ தோசையை சுட்டுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அது எவ்வளோ சாப்பிடுவோம் இதில் கொஞ்சம் முறுகி வருது. அரிசி மாவு போடையில் ஒன்றும் போடையில நான் முறுகி வருதுன்னு சொல்லுவேன். முறுகி வரும் கல் அப்படி போல் மெல்லிசா கொஞ்சம் குறைவாக விட்டு தன் பா மாவு ஊற்றுறேன். பச்சை தண்ணியில் குளிச்சா வந்து புளிப்புத்தன்மை இருக்காது. இளநியில் புளிப்புத்தன்மை இருக்கிறதால கொஞ்சம் நல்லா வரும். அதில் பால் விட்டால் இன்னும் நல்லா வரும். அடுத்த நாள் உளுந்து வச்ச தோசை மாதிரியே வரும்.
இந்த தோசை நாங்கள் ஒரு அஞ்சு தோசை செய்துட்டேன். இப்போ இதை நிப்பாட்டி போட்டு குண்டு தோசை போட போகிறோம். அவையில் வந்து குண்டு தோசை போடுமா, நல்லெண்ணெயில் போட போகிறோம். ஜாமான் மாமி போட்டாங்க. அது இதுதான் தந்தவா, என்ன டைம் கிடக்கா இல்லையான்னு சொல்லலாம். அவள் செய்யாது, இது செய்கிற இல்லையா அந்த குண்டு தோசை, அப்படியே நான் தந்தவா. நான் செய்கிறேன், நான் அவளை சது இது நல்லெண்ணெயெலாம் நான் குண்டு தோசை போட போகிறேன். நிறைய எண்ணெய் ஊற்றி போட்டு செய்து கொடுத்துருவோம். கடை எண்ணெய் விட்றோம்னா ஒன்றும் சாப்பிட மாட்டேனும். இப்படி என்ன சாப்பிடுவோம், தேங்காய் எண்ணெய் விடுறதுக்கு நல்லெண்ணெய் நல்லது. குண்டு தோசையும் சம்பளம் பண்ணால் அவளுக்கு நல்ல விருப்பம். போகிற மாதிரி இவ்வளோ பொங்கி வர முடியும். ஊரு எடுத்து போடுங்கடா, நீ கொடுங்க, நான் பார்த்துக்கணும். விட போகிறேன், கொதிக்க முட்டையும் உருவத்தலாம். நல்லெண்ணெய்க்கு ஆனால் முட்டை வயிறு பொறுமை நிறைய சாப்பிட மாட்டேன். இப்போ நான் சாப்பிட மாட்டேன். இப்போ சென்னை சாப்பிடும் இதை சொல்லுங்க. இதில் ரெண்டு தட்டில் பொங்காது, ஏன்னு சொல்லுங்க. முடிக்க முடிக்கிறாங்க அது குடிக்க. நல்லெண்ணெய் வாசம் பெருக்கும். பாருங்க இப்படியே ஊற்றி ஆயிடும். இங்கே அப்படி துரைச்சி எடுக்கும், அப்படி காஞ்சி போடும். நல்லெண்ணெய் தோசைக்கு வந்து தாளிச்சு போட வேணான்னு போட்டினோம். அப்போ நாம் வந்து கொஞ்சம் மிளகும் சொட்டு சீரகமும் சேர்த்து எல்லாம் இடித்து போட்டு இதுக்குள்ள போட்டுடாது. உடம்புக்கு நல்ல, அது செமிபாட்டுக்கெல்லாம் நல்லது, மாதிரி உடம்புக்கு நல்லது இல்லை. அப்போ பிள்ளைங்க நான் போட்டுக்கிட்டேன். டக்குனு பொங்கிக்கிட்டு நல்லெண்ணெய் விடாதும் செய்ய தான் நல்லா இருக்கும். மிளகு எனக்கு அதில் ஒரு மூன்று நாலு மிளகும் கொஞ்சம் சின்ன சின்ன சொல்லிட்டா கரைச்ச பிடி வாட்டு போடுவேன். பிள்ளைகளை வீடியோவில் பார்த்தும் பிடிச்சி போடுவாங்க. ஃபுல்லாக வட்டத்தோசை செய்ய வந்து பார்த்தது. பிறகு அவன் இந்த ஆசையை என் கெடுப்பானோடு சரி, அவன் இந்த ஆசைப்பட்ட மாதிரி குண்டு தோசையும் போட்டு பெருஞ்சீரகமெல்லாம் போட்டு தாளிச்சு போடுறான்னா அந்த போடையில் அன்னைக்கும் தோசைக்கு போட அவள் சாப்பாடை வேணாமனு சொல்லி கூட போகுது. இன்னும் சார் இது தெரியலை, கொஞ்சம் இடிச்சு தான் போட்டேன். அதாவது பெருஞ்சீரகமெல்லாம் கடிபட்டு வெங்காயமும் கடிபட்டது. இதுக்கு என்னம்மா கருப்பு கருப்பாக கிடக்கா? அதனால் நல்ல ஐயா ஆரோக்கியமானதான் சொல்ல இல்லை. அப்படி என்ன எனக்கு இந்த தோசை வேண்டாம், இன்றைக்கு கொஞ்சம் இடித்து போட்டேன். ஒட்டி போடுது அது, இந்த மா தோசை அப்படி ஒட்டுந்தான். நல்லெண்ணெய்லாம் ரெண்டு வேண்டும். இது கொஞ்சம் முருகை விட்டால் வேறும் வரது, கொஞ்சம் போட்டு வேற மாதிரி வேறு இருந்தால் வரது. புளநீர் என் செய்தால் கொஞ்சம் புளிக்கும். சீரகம் மிளகும் கொஞ்சம் முடிச்சு போட்டுறேன். புளிக்கிறோம் அப்படி இல்லை, நான் வந்து நார்மல் தோசைக்கு சீரகம் போடுறேன் நாங்கள் அரைக்கேக்கு. அப்போ இதுக்கு ஒன்று மரக்கீரை தானே, அப்போ நான் சீரகம் வந்து கொஞ்சம் முடிச்சு போட்டுறேன். செமி வாட்டுக்கு அந்த இரவில் சாப்பிடக்க பிள்ளைகளுக்கு கரைச்சி இல்லாட்டி அதை செமிக்காத ஒரு ஆகல் புறாதே நான் சத்தி எடுப்பேன். மிளகா உரைச்சி தான் பச்சை சாம்பார் செய்திருக்கிறேன். இந்த அவியலுக்கு போடாமல் இறைச்சிருக்கலாம். சரி குறைச்சி நாலு அஞ்சு மிளகா போட்டுறேன் அதில். ஆனால் உரைக்குது, இப்படி இருந்தால் உரைக்குது. அவ்வளோங்க அப்புறம் இல்லை, மொறு மரணம் அது இங்கே எண்ணெயில் பொறிஞ்சால் மொறு மரணம். நல்லா இந்த பச்சை மாவுண்ட வாசனை அப்படியே வரும். உளுந்து போட்டவன் உளுந்து வாசனை வரும், இல்லை பச்சை வாசனை வரும். இந்த சம்பளுக்கு நல்லா இருக்கு, பச்சை சம்பளம் அசாத் மகளும் வேற ஒன்பது மணிக்கு அவன் படிச்சுட்டு அவர் முழுஞ்சிலுமா நான் இருந்து விளையாடி கொண்டிருக்கோங்க. சரி உறவுகளே, இந்த காணொலியை எத்தோடு முடிச்சு கொள்றோம். இன்னொரு நல்ல காணொலி சந்திப்போம். நன்றி.